சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அதிமுகவில் எழுந்துள்ள பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தலைமையில் இன்று ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. இதில் என்னென்ன விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்ற தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அபினேஷ். அவரோடு பேசலாம். அபினேஷ், இப்போ அதிமுகவில் எழுந்திருக்கக்கூடிய சிக்கல்கள், தலைமையை நோக்கி எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள், இதுக்கெல்லாம் வந்து இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிரவுண்ட்ல என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்? இன்னைக்கு வந்து உலக மகளிர் தினம். அதிமுக சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அதற்கென ஒரு பிரத்யேக நிகழ்ச்சியை வந்து அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகத்தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் மூத்த நிர்வாகிகள்லாம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு, நீண்ட இடைவெளிக்கு பிறகு, இருவரும் கட்சியினுடைய இரு ஒருங்கிணைப்பாளர்களும் சந்திக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் என்ன குறிப்பாக அப்படின்னா, கடந்த 7 நாட்களாகவே மீண்டும் அதிமுகவில் திருமதி வி கே சசிகலாவை இணைக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து எழுந்திருக்கிறது. இது மீண்டும் அதிமுகவில் ஒரு பேசு பொருளாக தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவுடைய தொண்டர்களிடம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக நம்ம பார்த்தோம், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சகோதரர் ஓ ராஜா திருச்செந்தூரில் திருமதி வி கே சசிகலாவை சந்தித்ததன் காரணமாக அவர் உள்ளிட்ட 4 பேர், தேனி மாவட்ட நிர்வாகிகள் 4 வரை வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்து ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அறிக்கை கொடுத்தாங்க. தொடர்ந்து சசிகலாவுக்கு ஆதரவாக செயல்படுபவர்களும் அவரை சந்திப்பவர்களும் வந்து தொடர்ந்து கட்சியை விட்டு நீக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும், அதிமுகவில் மீண்டும் அவர் இணைக்க வேண்டும் என்கிற குரல் தொடர்ந்து ஒருபுறம் தொடங்கியிருக்கிறது. எனவே இந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுகவில் வந்து சசிகலா என்கிற அந்த பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறதுல மிக திட்டவட்டமாக இருக்கிறாங்க. இந்த இருவேறு கருத்து தான் தொடர்ந்து இந்த பிரச்சனையை, உட்கட்சி பிரச்சனையை தொடர்ந்து அதிகரித்து வருது. அதில் குறிப்பாக நடைபெற்று முடிந்த தேர்தல்கள்லாம் தொடர் தோல்வி. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல், 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல், அண்மையில் நடைபெற்ற அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுகவுடைய இந்த கோர் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகளும் இந்த முறை அதிமுகவிற்கு குறைந்திருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் வைத்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியமாக பல்வேறு முடிவுகள் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒன்று, விரைவில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக ஒன்று இருக்கிறது. குறிப்பாக அதில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஆண்டுக்கு 1 பொதுக்குழு கூட்டத்தையும் 2 செயற்குழு கூட்டத்தையும் கூட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி தொடக்கத்தில் அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு நடைபெற்று முடிந்தது. ஆண்டு இறுதியில் டிசம்பர் 1ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டிற்கான அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை மார்ச் 1 இறுதியில் கூட்டத்தை திட்டமிட்டிருக்கிறாங்க. அதில் சசிகலா இணைப்பு விவகாரம், குறிப்பாக அதிமுகவுடைய அவைத்தலைவர், நிரந்தர அவைத்தலைவர், தற்பொழுது தற்காலிக அவைத்தலைவராக தமிழ் மகன் உசேன் இருக்கிறார், நிரந்தர அவைத்தலைவர், அதே போல் தொடர் தோல்விக்கான காரணம் உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கியமான பிரச்சனைகள் அதிமுகவிற்கு முன்பு இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமாக மீண்டும் சசிகலா இணைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. அதில் பெரும்பாலானோர் அதில் இணைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தில் முன்வைக்கிறாங்க. ஆனால் தென் மாவட்டத்தை சேர்ந்த பல நிர்வாகிகள் மீண்டும் சசிகலாவை இணைக்க வேண்டும் அப்படின்னு அந்த கருத்தை முன்வைத்திருக்கிற நிலையில் இந்த மார்ச் 1 கூடக்கூடிய அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறாங்க. ஏன்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் என்கிற பதவியை நீக்கம் செய்து அதற்கு இணையாக பல்வேறு புதிய பொறுப்புகளை உருவாக்கியிருந்தாங்க. எனவே அவற்றையெல்லாம் ஒருவேளை திரும்ப சசிகலா மீண்டும் இணைக்கப்பட்டால் அதெல்லாம் நீக்கப்படுமா உள்ளிட்ட பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. எனவே அதில் அதில் இபிஎஸ் தரப்பு தொடர்ந்து சசிகலா மீண்டும் கட்சியில் இல்லை அப்படிங்கிற திட்டவட்டமாக இருக்கிறாங்க. எனினும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகான அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. காயத்ரி, நன்றி. அபினேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டது என்பது தொடர்பான ஒரு தெளிவு வரும். தொடர்ந்து பேசலாம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. ஆண்களுக்கு இணையாக சாதித்து